வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீசிங் ஃப்ரேம் எஃபெக்ட் இன் ஃபில்மோரா. ஃப்ரீசிங் ஃப்ரேம் எஃபெக்ட்னா என்ன, அதை எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மாதிரி ஃப்ரீசிங் ஃப்ரேம் எஃபெக்டோட இந்த வீடியோ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான ஒரிஜினல் வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ட்ராக் ஒன்றில் அதை வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இதை ப்ளே பண்ணுறப்ப எத்தனை இடத்துல உங்களுக்கு ஃப்ரீஸ் ஃப்ரேம்ஸ் வேணுமோ அத்தனை தடவை இங்கே ஸ்னாப்ஷாட்டை எடுத்துக்கணும். இதை ப்ளே பண்ணுறப்பே நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு 3 ஃப்ரேம்ஸ் மட்டும்தான் எடுக்கப்பேன், 3 ஃப்ரீஸ் ஃப்ரேம்ஸ் மட்டும்தான் எடுக்கணும்னு வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். 1, 2, 3 அதோட போதும் வச்சுங்க. நம்ம இந்த வீடியோவுக்கு அப்புறம் ட்ரிம் பண்ணிக்கலாம் தேவையில்லை அப்படின்ட்டு. இப்போ நான் எடுத்த எல்லா ஸ்னாப்ஷாட்ஸும் இங்கே இந்த லைப்ரரியில் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம், நான் வந்து ஸ்னாப்ஷாட் எத்தனை எடுத்திருக்கேன்னா 1, 2, 3, 4. அப்போ 4 ட்ராக் எனக்கு வீடியோ ட்ராக் தேவை. ட்ராக் 1 வந்து பேஸ் வீடியோ இருக்குது, இன்னும் 4 ட்ராக் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் வீடியோ ட்ராக் 1, ஆட் வீடியோ ட்ராக் 2, ஆட் வீடியோ ட்ராக் 3, ஆட் வீடியோ ட்ராக் 4. ஸோ 4 வீடியோ ட்ராக் எடுத்துக்கிட்டேன். இப்போ டாப் மோஸ்ட் ட்ராக்ல ஃபஸ்ட்டு ஸ்னாப்ஷாட்டை வைக்கிறோம். வச்சு இந்த வீடியோ வரைக்கும், பேஸ் வீடியோ இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கணும். 2வது ஸ்னாப்ஷாட், 3வது ஸ்னாப்ஷாட், 4வது ஸ்னாப்ஷாட். ஒவ்வொரு ட்ராக்கையும் நம்ம பிளெண்டிங் போர்டு வந்து டார்க்கன் மோடுக்கு மாற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் ட்ராக்கை செலக்ட் பண்ணிங்க, எடிட், கம்போஸ்டிங் கீழே பிளெண்டிங் மோட் நார்மலில் இருக்கும், அதை வந்து டார்க்கன் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அதுமாதிரி 2வது ட்ராக், எடிட், பிளெண்டிங் மோடு டார்க்கன், ஓகே. 3வது ட்ராக், எடிட், பிளெண்டிங் மோட் டார்க்கன், ஓகே. 4வது ட்ராக், எடிட், டார்க்கன், ஓகே. இப்போ இந்த ப்ளே ஹெட்டரை நீங்கள் பிகினிங்க்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். அந்த ஓடுறவர் வந்து இந்த ஸ்டில்லுக்கு வர்றப்போ கரெக்டாக நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிடுச்சுன்னா இந்த ஃப்ரேமை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்கில் வந்தீங்கன்னா கரெக்டாக பேக் இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் அந்த டாப் மோஸ்ட் ட்ராக்கை அப்படியே மூவ் பண்ணி இந்த ப்ளே ஹெட் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு வந்து வச்சுருவான். இப்போ அடுத்தது ப்ளே பண்ணுறான், கொஞ்சம் தள்ளி போச்சு, நான் பேக் வரேன், ஓகே. இப்போ இந்த 2nd ட்ராக்கை மூவ் பண்ணி எங்கே ப்ளே ஹெட் இருக்கோ அங்கே கொண்டு வந்து வச்சிடறேன். அடுத்தது எகைன் ப்ளே. தேர்ட் ட்ராக்கை மூவ் பண்ணி எங்கே ப்ளே ஹெட் இருக்கோ அங்கே கொண்டு வந்து வச்சிடலாம். அகெயின் ப்ளே. இப்போ 4th ஒன்று கொண்டு வந்து வச்சேன். நட்ஸா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமா, ஆக்சுவலாக இந்த வீடியோ பேஸ் வீடியோ இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தான் நமக்கு
எல்லாமே தேவை. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம், இந்த இடத்துல கொண்டு வச்சுட்டு ஜஸ்ட்டு கட் கொடுங்க, ஒன்று ஒன்றா கட் ஆகிடும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம், கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு வீடியோவாக ஆக்கிக்கலாம். எக்ஸ்போர்ட், வீடியோ நேம் கொடுத்துருங்க. சப்போஸ் 1 கொடுக்குறேன், அது எங்கே சேவ் பண்ணுன்னு சொல்லிங்க. எக்ஸ்போர்ட், க்ளோஸ். இப்போ நம்ம இதில் உள்ளது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது, நான் அதனால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். எல்லா ட்ராக்ஸையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த சேவ் பண்ண வீடியோவை எடுத்துகிட்டு வரேன், அதை நான் எடுத்து வந்துக்கிறேன். இதை ட்ராக் 1 வச்சுக்கிறேன், ப்ளே பண்ணுறேன். இதை ஸோ நான் முந்தி இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி இது வந்து ரிவர்ஸ்லேயும் வரணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி காப்பி கண்ட்ரோல் வி பண்ணிவிட்டு இந்த செகண்ட் கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடுக்கு போங்க. ரிவர்ஸ், எஸ். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் ஒரு ஆடியோ ஆட் பண்ணுறேன், இது லென்த்தாக இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ப்ளே பண்ணி That's all in this video. Thanks for watching.